திருவருள் இயேசு அந்தாதி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்கள். இப்பொழுது மங்கள விளக்கேற்றல். பெருமதிப்புக்குரிய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். அடுத்து அருட்கலாநிதி ரூபன் மரியாம்பிள்ளை அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். அடுத்து அருட்திரு ஹெரன்ஸ் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். திருமகள் ரூபா ஆண்டன் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். இறுதியாக திருமகள் ஆஞ்சலா அல்ஃபான்ஸ் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். இந்நிகழ்வுக்கு இறை ஆசீர் வேண்டி இப்பொழுது இறை வணக்கம் செலுத்தப்படும். அனைவரும் இயன்றவரை எழுந்து நிற்போம். உறவென்னும் நதியிலே பயணங்கள் தொடர்ந்திட அன்பென்ற மழையாக வந்தாயே. உறவென்னும் நதியிலே பயணங்கள் தொடர்ந்திட அன்பென்ற மழையாக வந்தாயே. குன்றின் மேல் ஒளிந்திடும் அணையாத சுடராய் வழி காட்டி ஒளியேற்ற வந்தாயே. இதயத்தின் ஈரத்தில் காயங்கள் கரைந்திடும் கண்ணீர் துளியிலும் காவியங்கள் அரங்கேறும் வான்முகில் மழையாக வந்தாயே. வழி காட்டி ஒளியேற்றி நின்றாயே. இறைவா உமை போற்றுவோம், தினமும் உன்னை தேடுவோம். உயிரோடு உறவாட உயிருக்குள் ஊற்றாகி உம் வார்த்தை வழியானதே. அன்பின்றி இதயங்கள் காய்ந்திடும் நேரம் உன் தியாகம் உயிரானதே. வார்த்தை வழியானதே. அன்பின்றி இதயங்கள் காய்ந்திடும் நேரம் உன் தியாகம் உயிரானதே. புவி எங்கு சென்றாலும் நீ என்றே வாழ்வேது. நான் புகழ் கோடி சேர்த்தும் அருள் என்று பொருளேது. அருளும் நீ ஆற்றலும் தாங்கும் நல்மேய்ப்பனே. உறவென்னும் நதியிலே பயணங்கள் தொடர்ந்திட அன்பென்ற மழையாக வந்தாயே. குன்றின் மேல் ஒழிந்திடும் அணையாத சுடராய் வழி காட்டி ஒளியேற்ற வந்தாயே. ஆவியின் வரம் தேடி உண்மையின் வழி செல்ல உம் வாழ்வு கொடையானதே. இறை மனிதம் மலர்கின்றதே. ஆவியின் வரம் தேடி உண்மையின் வழி செல்ல உம் வாழ்வு கொடையானதே. இறைமையின் மொழி பேசும் மனிதர்கள் நடுவிலே இறை மனிதம் மலர்கின்றதே. வான் புகழ் பெற்றாலும் நீ இன்றே உயர்வேது. பொருள் கோடி சேர்த்தாலும் நிறைவான நிலையேது. என் உயர்வும் நீ நிறைவும் நீ என்னை தேற்றும் நல் நண்பனே. உறவென்னும் நதியிலே பயணங்கள் தொடர்ந்திட அன்பென்ற மழையாக வந்தாயே. குன்றின் மேல் ஒளிந்திடும் அணையாத சுடராய் வழி காட்டி ஒளியேற்ற வந்தாயே. இதயத்தின் ஈரத்தில் காயங்கள் கரைந்திடும் கண்ணீர் துளியிலும் காவியங்கள் அரங்கேறும் வான்முகில் மழையாக வந்தாயே.
வழி காட்டி ஒளியேற்றி நின்றாயே. இறைவா உமை போற்றுவோம், தினமும் உன்னை தேடுவோம். இந்த திருவருள் இயேசு அந்தாதி என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவிலே திருமதி ரூபா ஆண்டனி அவர்கள் இந்த நூலுக்கு வெளியீட்டு விழாவிலும் மேலான இன்னுமொரு நிகழ்வை இங்கு உள்வாங்க விரும்பினார். அதற்கு அமைய எங்களுடைய யாழ் ஆயர் அவர்கள் இவ்வாண்டு தன்னுடைய குருத்துவத்தினுடைய 50வது ஆண்டை நிறைவு செய்கின்றார். அந்த நிறைவின் மகிழ்ச்சியில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும். தமிழ்நாட்டிலே இருந்து திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் திருமிகு ரவி குணபதி மைந்தன் அவர்களும் ஆயரை கௌரவிக்க வேண்டுமென்று பொன்னாடைகளை சுமந்து வர இருந்தார்கள். ஆனால் திருமிகு ரவி குணபதி மைந்தன் அவர்கள் ஃப்ளைட்டை விட்டுவிட்டார் காலநிலை காரணமாக. எனவே திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்பொழுது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார். இதைத் தொடர்ந்து ஆயரின் பெண்விழா வாழ்த்து மடலை திருமதி ரூபா அண்டன் அவர்கள் வாசித்து வழங்குவார். பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களின் குருத்துவா பொன்விழா ஆண்டின் பொன்விழா வாழ்த்து மடல். பொன்னாய் பொலிந்த நல்லாண்டில் புகழ்ந்து போற்றி வணங்கிடுவோம். மன்னன் இயேசு பாதை தன்னில் மகிழ்வாய் செல்லும் மாமறையில் அன்பாய் உதித்த நல்லாயன் அருளால் நிறைந்த நட்பணியால் என்றும் பூவில் நிறைந்தோங்க இறையை வேண்டி வாழ்த்துகின்றோம். பொன்னாய் பொலிந்த நல்லாண்டில் புகழ்ந்து போற்றி வணங்கிடுவோம். மன்னன் இயேசு பாதை தன்னில் மகிழ்வாய் செல்லும் மாமறையில் அன்பாய் உதித்த நல்லாயன் அருளால் நிறைந்த நட்பணியால் என்றும் பூவில் நிறைந்தோங்க இறையை வேண்டி வாழ்த்துகின்றோம். ஆயர் ஜஸ்டின் என அழைத்தே ஆண்டு பலவாய் அருள் பொழியும் தூய இறைவன் வழி நடக்கும் துணிந்த ஞானப்பிரகாசம் நேயன் பணியில் பொன்விழாவை நிறைவு செய்த நல்லாண்டில் சேயர் நாமும் வாழ்த்துகின்றோம், சிறப்பாய் ஓங்க வேண்டுகின்றோம். ஆயர் ஜஸ்டின் என அழைத்தே ஆண்டு பலவாய் அருள் பொழியும் தூய இறைவன் வழி நடக்கும் துணிந்த ஞானப்பிரகாசம் நேயன் பணியில் பொன்விழாவை நிறைவு செய்த நல்லாண்டில் சேயர் நாமும் வாழ்த்துகின்றோம், சிறப்பாய் ஓங்க வேண்டுகின்றோம். அண்டன் குடும்பம் சுவிட்சர்லாந்து. தொடர்ந்து இந்த நிகழ்வின் இன்னும் ஒரு முக்கிய விடயமாக நூல் வெளியீடு ஆயர் அவர்களால் செய்யப்படும். முதல் பிரதி வழங்கி திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் அதைத் தொடர்ந்து இன்னும் முக்கிய நபர்களும் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது இந்த நூலை வெளியிட்டு வைக்குமாறு ஆயர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து நூலை பெற்றுக்கொள்ளுமாறு பின்வரும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன்.
திருமதி கிறிஸ்டீனம்மா செபரட்னம் ரூபாவினுடைய தாயார். அவரை தொடர்ந்து ஞானம்மா திலகராசா, திருமதி ஆஞ்சலா அல்ஃபான்ஸ், அருட்தந்தை ரூபன் மரியாம்பிள்ளை, அருட்தந்தை அன்புராசா செபமாலை, அருட்தந்தை ராஜசிங்கம், அருட்தந்தை டெரன்ஸ், அருட்தந்தை ஸ்டீஃபன், கலை மகள் விருது 2024, திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி, கோப்பாய் மண்ணை சொந்தமாக கொண்டு சுவிஸ் மண்ணில் வதியும் திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி அவர்களின் திருவருள் இயேசு அந்தாதி நூல் வெளியீட்டு விழா, யாழ் ஆயர் மேதகு கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை பிரதம விருந்தினராக கொண்டு நடைபெற்ற போது திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி அவர்களின் கலை பணியை பாராட்டி கலை மகள் விருது வழங்கி வாழ்த்துகின்றோம். பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டர், பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர், இயக்குனர் கலாநிதி ரூபன் மரியாம்பிள்ளை அடிகள், இலக்கம் 23-25 பெரிய தோட்டம், கொழும்புத்துறை பீச் ரோடு, யாழ்ப்பாணம். நன்றி.
நன்றி அரு தந்தை ரூபன் மரியாம்பிள்ளை அவர்களே. தங்களுடைய தாராள சிந்தையில் ரூபா அவர்களை நீங்கள் வாழ்த்தி ஆயர்வர்களுக்கும் கொடுக்க வேண்டிய சிறப்பான வாழ்த்தையும் வழங்கியமைக்காக நன்றி கூறுகின்றோம்.